ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம் நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்காருனா லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காராம் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொரோனா காலத்திலிருந்து இப்ப வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு நிறைய உதவிதான் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஆட்சியை செஞ்சிட்டு வராருன்னு மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க மக்களுக்கு நன்மை தரும் வகையில பல நடவடிக்கைகள் கூட எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் திட்டங்களை கூட அமல்படுத்தி வந்துட்டு இருக்காரு அவரோட நடவடிக்கையால கொரோனா வைரசால பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூறாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமா நிவா புயலால பாதிப்பு எதுவும் ஏற்படாம தமிழகம் ரொம்பவே தப்பிச்சிருச்சுன்னு பேசிக்கிறாங்க நமக்கே தெரியும் நிவர் புயல் நம்மள தாக்காம அதுக்கு முன்னாடியே மு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறையவே நம்ம கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம கொரோனா வைரஸ் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கூட குறைஞ்சிருக்கான் அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும் அதனால தான் பொதுமக்கள் இவரோட ஆட்சியை ரொம்பவே பாராட்டி வந்துட்டு இருக்காங்களாம் அவரோட திட்டத்தால தமிழகத்துல வேலைவாய்ப்பு கூட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அவரோட சிறப்பான நடவடிக்கையால ஒசூரில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒசூர்ல இரண்டாயிரத்துக்கும் அதிகமான சிறு குறு நிறுவனங்கள் செயல்பட்டு தொழில் நகரமா மாறிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப முதன்மை தொழில் நகரமா மாறியிருக்கதாகவும் பேசிக்கிறாங்க முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவை அடுத்து ஒசூர் குருபரப்பள்ளி மற்றும் சூலகிரியில் புதுசா சிப்காட் தொழிற்சாலை அமையப்போகுதான் இந்த தொழிற்சாலை மூலம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அமைச்சர் எம் சி சம்பத் சொல்லியிருக்காரு கேட்கறதுக்கு நமக்கே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு கொரோனாவால் ஃபுல்லாக எக்கனாமிக் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலையே போயிடுச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தமிழகத்துல வேலை அதிகரிக்க முதல்வர் கே எடப்பாடி பழனிசாமி எடுத்து வர ஸ்டெப்ஸ் எல்லாமே மக்களுக்கும் சரி பட்டதாரி வாலிபர்களுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாருமே பாராட்டி தான் வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எங்க கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு மறக்காம நம்ம தமிழ் ரீட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ண ப்ளீஸ் மறந்துடாதீங்க ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும் டேக் கேர் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்